விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ளது ஏ நெடுங்குளம். இங்குள்ள செல்வ விநாயகர், காளியம்மன், உச்சி காளியம்மன், பேச்சியம்மன், ராக்காயி அம்மன், பாம்பலம்மன், பதினெட்டாம் படி கருப்பணசாமி, முத்து கருப்புசாமி, அழகு நாச்சியம்மன், ஐயனார், முனியாண்டி சுவாமி உட்பட 21 பரிவார தெய்வங்கள் இப்பகுதி மக்களின் காவல் தெய்வங்களாக உள்ளன. அனைத்து சமுதாய மக்களுக்கும் காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய 21 பரிவார தெய்வங்களுடைய ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டும் சில ஆலயங்களுக்கு புதிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. விநாயகர் ஆலயம் முன்பு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கோவில் மரபு வழி மரியாதைதாரர்கள் மற்றும் 25 நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தவர்கள் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கடங்களை மேளதாளங்கள் ஊர் மக்கள் புடை சூழ 21 பரிவார தெய்வங்கள் மற்றும் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது. அப்போது பெண்கள் குலவையிட்டும் பராசக்தி கோஷமிட்டும் அரோகரா கோஷமிட்டும் தரிசனம் செய்தனர். சில பக்தர்கள் உணர்ச்சி பெருக்கில் அருள் வந்து ஆடினர். அதனைத் தொடர்ந்து கூடியிருந்த மக்கள் மற்றும் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட குடமுழுக்கு விழாவில் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த கிராமமே ஒன்று கூடி இந்த கும்பாபிஷேக விழாவை கோலாகலமாக நடத்தினர். இன்றுள்ள சூழ்நிலையில் அனைவரும் ஒற்றுமையோடு விவசாயம் செழிக்க வேண்டும், அனைவரும் தொழில் பிரித்திகள் பறக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை கட்டுப்பட்டு நாங்கள் ஒற்றுமையாக 21 நாட்கள் கையில் காப்பு கட்டி விரதம் இருந்து நேற்று முதல் இன்று வரை 2 கால யாக பூஜைகள் நடத்தி 25 சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் இருந்த யாகசாலை நடத்தப்பட்டது. இன்று காலை 7 மணி முதல் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் 21 தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. எல்லா சொந்த பந்தத்தையும் பார்க்கும்போது ஜாலியா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிடைக்காது இது யாருக்குமே. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் மதுரை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.